வீட்லயே வெண்ணெய் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் வீட்டில் வாங்குற பாலையே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாலை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏடு வரும் இல்லையா, இது பால் ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லை பால் ஏடுன்னு சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் இருந்து தான் நம்ம வெண்ணெய் செய்ய போகிறோம். இதை வந்து நாங்கள் ஒரு வாரமாக வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலையும் காய்ச்சிற பாலில் இருந்து எடுத்து வச்ச ஏடு ஃப்ரீசரில் வச்சிடணும். இப்படி ஒரு கப்பு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா நம்ம வெண்ணெய் செஞ்சோன்னா நமக்கு ஒரு 150 கிராம் வெண்ணெய் வந்து இதிலிருந்து கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு மிக்சர் ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ரீசரில் நம்ம சேர்த்து வச்ச அந்த ஏடு அதாவது பாலாடை அதை இதில் கொஞ்சம் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் வந்து ஒரு 20 செகண்டு நம்ம நல்லா சுற்ற விட்டுக்கணும். 20 செகண்டுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா மேலே ஒரு லேயர், அந்த தண்ணி தனியாக மேலே தனியாக ஒரு எல்லோ கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், அதுதான் பட்டர், அதான் அந்த வெண்ணெய். அதை எடுத்து இப்படி தனியாக தண்ணியில் வச்சிடணும். எதுக்கு அப்படின்னா அதை அப்படி பிரிஞ்சு போகாமல் அது ஒரு கெட்டியமாக மாறும். அதே ஜார்லேயே நம்ம மிச்சம் இருக்க பாலாடையும் போட்டு ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை, இதை நமக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது, இது கீழே ஊற்றிடுங்க. இதுதான் நம்ம ரெடி பண்ண வெண்ணெய். 5 நாள் சேர்த்து வச்ச பாலாடையிலிருந்து 150 கிராமுக்கு மேலேயே வெண்ணெய் எடுத்திருக்கோம். வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் பட்டர். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.